ஜாலியன் வாலாபாக் படுகொலையின் தவறுகளுக்கு பழிவாங்கும் விதமாக பஞ்சாபின் முன்னாள் லெப்டினன்ட் கவர்னர் மைக்கேல் ஓடைரை கொலை செய்ததற்காக 1940 ஜூலை 31 பிரிட்டிஷ்காரர்களால் தூக்கிலிடப்பட்ட மாபெரும் புரட்சிகர சுதந்திர போராட்ட வீரர் உதம் சிங்கை இன்றைய நிகழ்வில் நாம் நினைவுபடுத்திக் கொள்வோம். பகத்சிங்கால் பெரிதும் உத்வேகம் பெற்றிருந்த உதம்சிங் பகத்சிங்கை தனது குரு என்றும் சிறந்த நண்பர் என்றும் அழைத்தார். தனது பணப்பையில் எப்பொழுதும் பகத்சிங்கின் நிழல் படத்தை வைத்திருந்தார். 1940 மார்ச்சில் உதம் சிங்கிடமிருந்து சேகரிக்கப்பட்ட கடிதத்திலிருந்து அவர் மீது பகத்சிங் எவ்வளவு செல்வாக்கு செலுத்தியிருந்தார் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். அந்த கடிதத்தில் அவர் பின்வருமாறு எழுதியிருந்தார். எனது நண்பர் பகத்சிங் என்னை விட்டு பிரிந்து 10 ஆண்டுகள் ஆகிவிட்டன. எனக்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார் என்பதை நான் உறுதியாக நம்புகிறேன். எனது மரணத்திற்கு பிறகு நான் அவரை பார்ப்பேன். அவர்கள் பகத்சிங்கை 23 தூக்கிலிட்டார்கள். அதேபோல அதே தேதியில் என்னையும் தூக்கிலிடுவார்கள் என்று நம்புகிறேன். பகத்சிங்கை போலவே உதம் சிங்கும் தன் மீதான விசாரணையின் போது தனது அரசியல் மற்றும் புரட்சிகர கருத்துக்களை தெரிவிக்கும் மேடையாக பயன்படுத்திக் கொண்டார். சிங் பின்வருமாறு கூறினார். எதிர்ப்பு தெரிவிப்பதற்காக நான் அவ்வாறு செய்தேன். நான் சொல்வது இதுதான். பிரிட்டிஷ் பேரரசால் நாங்கள் துன்பப்படுகிறோம். எவ்வித தயக்கமுமின்றி இந்திய மாணவர்கள் மீது எந்திர துப்பாக்கிகளால் சுட உத்தரவிட்டார்கள். நான் பொதுமக்களுக்கு எதிராக எதுவும் செய்யவில்லை. இந்தியாவை விட இங்கிலாந்தில் எனக்கு அதிக அளவில் ஆங்கில நண்பர்கள் இருக்கிறார்கள். பொதுமக்களுக்கு எதிராக நான் எதுவும் செய்யவில்லை. இங்கிலாந்தில் உள்ள தொழிலாளர்களின் மீது நான் பெரிதும் இரக்கம் கொண்டிருக்கிறேன். ஆனால் கேடுகெட்ட பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு எதிராக இருக்கிறேன். நான் துன்பப்படுவதைப் போலவே உங்களது மக்களும் துன்பப்படுகிறார்கள். உதம் சிங் தனது நண்பர் பகத்சிங்கை போலவே நீதிமன்ற பேச்சை முடிக்கும் போது புரட்சி ஓங்குக என்றும் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் ஒழிக என்றும் முழக்கமிட்டார். ஷஹீத் இ ஆசாம் உதம் சிங் 1940 ஜூலை 31 பென்டன்வில்லே சிறையில் தூக்கிலிடப்பட்டார். 1974 உதம் சிங்கின் உடற்பாகங்கள் தோண்டி எடுக்கப்பட்டு இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டது. உடற்பாகங்கள் இருந்த பெட்டியை இந்திரா காந்தி, சங்கர் தயாள் சர்மா மற்றும் ஜெயில் சிங் ஆகியோர் பெற்றுக்கொண்டனர். 1974 ஆகஸ்ட் 2 அவருடைய சாம்பல் 7 பீங்கான் பாத்திரங்களில் பிரித்து வைக்கப்பட்டு பகிர்ந்தளிக்கப்பட்டது. ஹரித்வார், கிராத்பூர், சாஹிப், ரவுசா ஷெரீப், சுனாம் மற்றும் ஜாலியன் வாலாபாக்கில் உள்ள அருங்காட்சியகம் ஆகிய இடங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டன. சுனாமில் இருந்த ஷாஹித் உதம் சிங் கலைக் கல்லூரியில் இருந்த நூலகத்திற்கு 2 பீங்கான் பாத்திரங்கள் அனுப்பி வைக்கப்பட்டன. இந்த மாபெரும் சுதந்திர போராட்ட வீரருக்கு நமது அஞ்சலியை தெரிவித்துக் கொள்வோம். சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை என்று பிரபலமாக அழைக்கப்பட்ட தீரன் தீர்த்தகிரி கவுண்டரையும் நாம் நினைவில் கொள்வோம். 1805 ஜூலை 31 தியாகியானார். கவுண்டர் சமூகத்தைச் சேர்ந்த சின்னமலை பாலிகர் போர்களில் ஒரு படைத்தளபதியாக இருந்தார். குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் 1801-2 நடைபெற்ற 2 பாலிகர் போரை கூறலாம். தமிழ்நாட்டில் ஈரோடு அருகில் மேலப்பாளையத்தில் 1756 ஏப்ரல் 17 பிறந்தார் தீரன் சின்னமலை. பிரிட்டிஷாருக்கு எதிராக திப்பு சுல்தான் போராடிய போது அவருக்கு உதவி செய்தார். ஸ்ரீரங்கப்பட்டினம், மழகவள்ளி, சித்தீஸ்வரம் ஆகிய இடங்களில் கிடைத்த வெற்றிகளுக்கு ஒரு கருவியாக திகழ்ந்தார் தீரன் சின்னமலை. திப்பு இறந்த பிறகு கொங்கு நாட்டில் ஓடாநிலை என்ற ஊரில் குடியேறிய தீரன் சின்னமலை அங்கே ஒரு கோட்டையை கட்டினார். 1801 காவிரியிலும், 1802 ஓடாநிலையிலும், 1804 அரச்சலூரிலும் நடந்த போர்க்களங்களில் பிரிட்டிஷாரை தோற்கடித்தார். தனது கோட்டை பீரங்கியால் தகர்க்கப்படுவதை தடுக்க அங்கிருந்து வெளியேறி கொரில்லா போரில் ஈடுபட்டார். பிரிட்டிஷார் அவரை பிடித்து 1805 ஜூலை 31 சங்ககிரி கோட்டையில் தூக்கிலிட்டனர். இம்மாபெரும் சுதந்திர போராட்ட வீரருக்கு நமது வீர வணக்கத்தை செலுத்துவோம்.